தூத்துக்குடி தமிழ்நாடு, தமிழ்நாடு தூத்துக்குடி வணிகர் சங்க பேரமைப்பின் தூத்துக்குடி மாநகர தலைவர் பி கே ஜெயபாலன். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் என்ற நிறுவனம் கடந்த 5 ஆண்டுகளாக மூடப்பட்டிருக்கின்றது. இந்த ஸ்டெர்லைட் மூடிய பிறகு எங்களுக்கு வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வணிகர்களே ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வட்டிக்கு ஆஃப்டர் கொரோனாக்கு பிறகு வட்டிக்கு வாங்கி கடன் நடத்துவதே மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில் இப்பொழுது ஸ்டெர்லைட் மூடிக்கொண்டு இருப்பதால் எங்களுடைய வாழ்வாதாரம் மிக மிக அடிமட்டத்துக்கு சொல்லி போய்கொண்டு இருக்கிறோம். வியாபாரம் நடந்தால் எங்களுக்கு பலசரக்கு, காய்கறி, மீன், முட்டை என்று உணவுப் பொருட்கள் விற்கும், காய்கறிகள் விற்கும், ஜவுளி கடைகள், பாத்திர கடைகள் என்று வியாபாரம் நடக்கும், பெட்ரோல் விற்கும், எத்தனையோ பிஸ்கட் விற்கும், பேக்கரி விற்கும் என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட வியாபாரங்களும் எங்களுக்கு அடியோடு பாதிக்கப்பட்டு விட்டது. ஆகவே இந்த போன்ற கம்பெனிகள் வருகிற பொழுது எங்களுடைய வாழ்வாதாரம் பெருகும் என்பதில் மிகவும் மற்ற எந்த பாகுபாடு இல்லை. கம்பெனி வேண்டும் என்பதில் நாங்கள் தெளிவாக வந்திருக்கிறோம். கம்பெனி வேண்டும், எந்த இடர்பாடுகள் இருந்தாலும் மத்திய மாநில அரசுகள் அதை களைந்து எறிந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் என்பதை தலையாய் கொள்கிறோம். இதனால் எவ்வளவோ நன்மைகள் இருக்கிறது. ஸ்டெர்லைட்னால நன்மை, நன்மை, நன்மை என்பதில் நாங்கள் தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பேர் முருகன். தூத்துக்குடி டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன், அதாவது தூத்துக்குடியில் வந்து ஸ்டெர்லைட் நிறுவனம் வந்து 23 வருடங்களாக செயல்பட்டு இருக்கிறது. இந்த ஸ்டெர்லைட் நிறுவனத்தை வந்து மூடிய பிறகு தூத்துக்குடி மக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் லாரி தொழில் மிகவும் நலிவடைந்துள்ளது. துறைமுகத்திலிருந்து ஏற்றி வரக்கூடிய லாரிகளை வைத்து தொழில் செய்யக்கூடிய 10,000-15,000 உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். துறைமுகத்திற்கு இதை வைத்து பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இதில் கிடைக்கக்கூடிய வரிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் ஸ்டெர்லைட் நிறுவனம் தூத்துக்குடியில் திறந்தால் தூத்துக்குடி மட்டுமல்லாது தூத்துக்குடியை சார்ந்த அனைத்து மக்களும், அனைத்து தரப்பு மக்களும், அனைத்து படித்த மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நல்ல ஒரு வேலைவாய்ப்பு ஏற்படும். ஆகையால் இந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் திறக்க வேண்டும் என்று எங்களுடைய டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் மூலமாக ரீஓப்பன் ஸ்டெர்லைட். முருகன், தூத்துக்குடி. பி கே ஜெயபாலன், தூத்துக்குடி வியாபாரி சங்க தலைவர், பிரசிடென்ட், செக்ரட்டரி, டிரான்ஸ்போர்ட். ஸ்டெர்லைட் ஆலை என்பது ஏற்கனவே 23 ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருந்த நிறுவனம். அதனால் நாங்கள் எவ்வளவோ செழிப்படைந்திருக்கிறோம். எத்தனையோ லாரிகள், ஆயிரக்கணக்கான லாரிகள் ஓடிக்கிறாங்க. எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் பயன்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஸ்டெர்லைட் வந்து என்பது விரிவாக்கம் என்ற பொழுதுதான் அங்கே பிரச்சனை வந்தது. இப்பொழுது விரிவாக்கம் என்பது இல்லை, ஓடிய தொழிற்சாலை எங்களுக்கு வேண்டும் என்பதுதான் நாங்கள் தலையாய வேண்டுகோளாக வந்திருக்கிறோம். ஸ்டெர்லைட் ஓடிக்கொண்டிருந்த அந்த நிறுவனம், 23 ஆண்டுகளாக ஓடிக்கிட்டு இருந்த நிறுவனம் தற்போது ஓடாமல் இருக்கிறது. அது என்ன என்று ஆராய்ந்து உடனடியாக அதை திறக்க வேண்டும் என்பதுதான் இங்கே வலியுறுத்த வந்திருக்கிறோம்.
Vendum, 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 v